அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் தண்டபணி பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு தான் போயிருக்கோம். வேலூர் மாவட்டத்தில் பள்ளிகொண்டான் என்ற ஊருக்கு தான் நம்ம போயிருக்கோம். அந்த பள்ளிகொண்டான் என்ற ஊரில் ஸ்ரீ உத்தர ரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் பள்ளிகொண்ட பெருமாளை தான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு அற்புதமான கோவில். அதாவது ஆதிசேஷன் மேலே முதல் முறையாக சயன கோலத்தில் படுத்தது இந்த கோவிலில் தான் சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதனால் ஒரு அற்புதமான ஒரு கோவிலை மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே போயிட்டு நேரில் கோவிலை சுற்றி பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்தளவுக்கு வீடியோ அற்புதமாக இருக்கும், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்ததுக்கு பிறகு நம்ம உள்ளே போயிட்டு பள்ளிகொண்ட ரங்கநாதரை நம்ம தரிசனம் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி வரும்போது நமக்கு முதலில் நம்ம தரிசனம் செய்கிறது யாருன்னா ராமபிரானை தான். ராமபிரான், சீதாதேவி மற்றும் லக்ஷ்மணன், அனுமன் இவங்க நான்கு பேரும் பார்த்திங்கன்னா கருவறையில் காட்சி கொடுக்குறாங்க நமக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் ராமருக்கு தனி சந்நிதியும் உள்ளது, சரிங்களா? அதே போல் இப்போ தான் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து முதல் முறையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னுடைய பெயர் தண்டபாணி. என்னுடைய சேனலின் பெயர் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகலாமா. இதில் கோவில்கள் பற்றிய பல வீடியோக்களை நான் இந்த சேனலில் போட்டுன்னு வரேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? வாங்க வீடியோவில் இப்போ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது நம்ம ராமரை தரிசனம் செஞ்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம போய் பார்க்க போகிற சன்னதி. அந்த சன்னதியை பார்க்கறதுக்கு முன்னே நம்ம நாகங்களை நம்ம வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கருவறையில் இருக்கும் கோபுரம் பாருங்கள். கோபுரம் நமக்கு இதுக்கு முன்னே எப்படி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஷேப்பில் இருக்குன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுவே ஒரு வித்தியாசமான நமக்கு கோபுரம்னு சொல்லலாம். அடுத்துதான் நம்ம தரிசனம் செய்ய போகிறது கண்ணபிரான். அற்புதமாக நமக்கு சிறு வயது கண்ணபிரான் நமக்கு காட்சி கொடுப்பார். அவருக்கும் இங்கே தனி சன்னிதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கோபுரத்தை நோட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு முன்னே இதற்கு முன்னாடி மற்ற கோவிலில் இருக்கிற கோபுரத்தை விட இது ஒரு வித்தியாசமான கோபுரம். அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா? அதேமாரி கலசமும் மேலே நான்கு வகையாக நான்கு கலசங்கள் அங்கே மேலே இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம துளசி மடத்தை பார்த்துட்டு இதன் பிறகு நம்ம அடுத்தது அம்பாவில் நம்ம போயிட்டு தரிசனம் செய்ய போகிறோம். நம்ம ஆண்டாள் தாயார் சன்னதியை தான் நம்ம இப்போ போயிட்டு தரிசனம் செய்ய போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த நாமத்துக்கே கவனிச்சிருப்பீங்க, கருடனுக்கு தனியாக ஒரு சிலை இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆண்டாள் தாயாரை நம்ம தரிசனம் செஞ்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கருட ஆழ்வாரை போயிட்டு நம்ம தரிசனம் செய்யலாம். எப்பயுமே பெருமாளுக்கு எதிர் திசையில் தான் பார்த்தீங்கன்னா கருட ஆழ்வார் இருப்பார். இங்கே கோவிலுக்கு வெளிப்பிரகாரத்தில் நமக்கு இங்கே காட்சி தரார் கருட ஆழ்வார், சரிங்களா? அடுத்தது எம்பெருமானுடைய பாதம் இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே பள்ளிகொண்ட பெருமாளாக நமக்கு காட்சி கொடுக்கறதால அவருடைய பாதத்தை பார்க்க முடியாது. அந்த காரணத்தால் பார்த்திங்கன்னா இங்கே அவருடைய திருப்பாதம் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தரிசனம் செய்யுங்க. ஏன்னா பெருமாளுடைய பாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கோவிலெலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோபுரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கோபுரத்திலே பார்த்திங்கன்னா சுதை சிற்பமாக பள்ளிகொண்ட பெருமாள் அங்கே இருக்கார். இங்கே ஒரு பெரிய ரொம்ப பழமையான பலாமரம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது. அந்த மரத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பலாப்பழம் இருக்குதுன்னு சொல்லலாம், சரிங்களா? ஆனால் பலா மரம் இந்த கோவிலுடைய தலைவிருச்சம் கிடையாது. இந்த கோவிலுடைய தலைவிருச்சம் பார்த்திங்கன்னா அரச மரம் தான் தலைவிருச்சம். அடுத்தது நம்ம எம்பெருமானுடைய பாதத்தை கோபுரத்தை எல்லாம் தரிசனம் செஞ்சதுக்கு பிறகு அடுத்ததான் நம்ம தரிசனம் செய்ய போகிறது ஆஞ்சநேயர் சன்னிதியை நம்ம தரிசனம் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போகும்போது கோவில் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடைபெறும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக கோயிலுடைய கும்பாபிஷேகம் எப்போன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நான் என்னுடைய வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் போயிட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதன் பிறகு மணவாள மாமுனிகன்
சந்நிதியை போயிட்டு நம்ம தரிசனம் செய்யலாம். அங்கே தான் இப்போ நீங்கள் போயின்னு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம தரிசனம் செய்ய போகிறது ராமானுஜரை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். ஏன்னா பெருமாள் கோவில்னாலே ராமானுஜர் இல்லாத திருக்கோவிலை இருக்கவே முடியாது, சரிங்களா? இப்போது ஓரளவுக்கு வெளிப்பிரகாரத்தை கோவிலை நான் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருப்பேன். அடுத்தது நம்ம எம்பெருமானை தான் நான் போயிட்டு தரிசனம் செய்ய போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த கோவிலில் கருவறைக்குள்ளே ரெண்டு பெருமாள் சிலை இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உத்தர ரங்கநாத சுவாமின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னும் ஒருவர் பெயர் பார்த்தீங்கன்னா சோட்டா ரங்கநாதர்னு சொல்லப்படுகிறது. அது என்ன சோட்டா ரங்கநாதர்னா, அதாவது அந்நியர்கள் படையெடுக்கும் போது கருவறையில் உள்ள மூலவர் சிலையை பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தி ரொம்ப நாசம் பண்ணிடுவாங்க. அதற்காக அந்த மூலவரை காப்பாற்ற வேணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ரங்கநாதர், அவர் தான் அவருடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா சோட்டா ரங்கநாதர்னு சொல்லப்படுகிறது, ஒரு சுவர் எழுப்பி அவரை பெரிய மூலவரை மறைச்சிட்டு அதற்கு முன்னாடி இந்த சோட்டா ரங்கநாதரை வச்சு வழிபாடு செஞ்சுதான் சொல்லப்படுகிறது. பிறகு அந்த அந்நிய படையெடுப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சுவரை அகற்றி விட்டுட்டு ஸ்ரீ உத்தர ரங்கநாதர் சுவாமியை பார்த்தீங்கன்னா வழிபாடு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சோட்டா ரங்கநாதர். கருவறைக்கு நீங்கள் போகும்போது இடது பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த சோட்டா ரங்கநாதரை. கருவறையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிற உத்தர ரங்கநாதர் சுவாமி இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. கோவில் உள்ளே நம்ம கர்ப்பகிரகத்துக்கு வெளியே நம்ம சுற்றி வரும்போது நமக்கு அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் தான் நம்ம சாமியை, அதாவது நம்ம வெளியே நம்ம சுற்றி வருவோம். ரொம்ப இது அற்புதமான ஒரு காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பல கோவிலில் நம்ம வெளிப்பிரகாரத்தை தான் நம்ம சுற்றுவோம். இந்த கோவிலில் உள் பிரகாரத்தையே நம்ம சுற்றுற பாக்கியம் நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? நான் அதை தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு ஃபுல்லாக நம்ம கோவிலை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்ருப்போம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் வேலூரில் இருந்து இந்த பள்ளி கொண்டான் என்ற ஒரு சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டன் வாங்கிக்கிறீங்க.